நீங்கள் நான் மதுரையில் வந்து நீங்கள் உங்களோட கழக உயர்மட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் பாலன் அவங்களோட டாக்டர் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு சிறப்பாக வரவேற்பு கொடுத்தாங்க எல்லோரும். மாவட்ட செயலர் பாலச்சந்திரன், அப்புறம் கணபதி அண்ணன், செல்வகுமார், அப்புறம் அவங்க மூணு பேர் கொடுத்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி பாலன் அங்கிள் வந்து எங்களை பாலன் அண்ணன் வந்து எங்களோட ஃபேமிலியில் ஒரு ரொம்ப நாளாக கட்சியிலேயே எங்கள் குடும்பத்துக்கு ட்ராவல் பண்ணணும். இன்றைக்குமே அப்பாவும் அம்மாவும் கேப்டனும் அம்மாவும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க துபாய் கேப்டன் போகிறனால இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுவேன். சார், இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல்நலம் பற்றி? கேப்டன் ஹெல்த் செக்கப்புக்காக தான் இன்றைக்கி துபாய்க்கு போயிருக்காரு. ஏன்னா இந்த கொரோனா காலம்னால கரெக்டாக இந்த வீசா ப்ராசஸ் ஃப்ளைட்ஸ் இல்லைனால கொஞ்சம் டிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கி போயிருக்காரு, கேப்டன் போய் லேண்ட் ஆகிட்டாரு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கார் கேப்டன். ஒரே நீண்ட நாட்கள் கூட பள்ளி கல்லூரி இன்றைக்கி திறந்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கொரோனாவுடைய அடுத்த பதிவு இந்த நேரத்தை திறக்கப்படணும்னு நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் சரியா? இல்லை, ரொம்ப நாளாக நம்ம லாக்டவுன் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் போய் மக்களோட சந்திக்கணும்னா இப்போ செல்ஃபோன்ஸ் இதுலேயே வீட்லேயே முடங்கி எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே வரணும் அவங்களும். அதனால் ஒரு பார்ஷியலாக பார்க் பார்க் ஃப்ளைட் திறந்தால் நம்மளுக்கும் தெரிய வரும். ஏன்னா கொரோனா புது ஒரு வைரஸ் யாருக்குமே தெரியல. ஸோ ஒரு பார்க் பார்க்கே திறந்தால் நம்மளுக்கும் அது எப்படி கையாளுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதனால் திறந்து பார்க்குறதுல அதே சமயம் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேஃபாக இருந்துக்கணும். அந்த நேரத்தில் திறந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துடக்கூடாது, கரெக்டாக அவங்க சேஃபாக இருக்கணும். பேரண்ட்ஸும் அதை கண்காணிக்கணும், ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல்ஸ் எல்லாருமே அதை பொறுப்பு எடுத்து இது பண்ணணும். விண்ணப்பட்ட மாவட்டங்களும் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, தேமுதிக சார்பில் பங்கேற்கும். கண்டிப்பாக தேமுதிக கட்சி வந்து எல்லா எலெக்ஷனும் நாங்கள் போட்டி போட்டுட்ருக்கோம். நிச்சயம் தேதி வந்து அறிவித்தோடனே தலைவர் இங்கே வந்தோடனே அதுக்கான பணி என்னமோ நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு பொது தேர்தலில் தலைமை சரியான முடிவு எடுக்காமல் தான் கட்சி ரொம்ப பின்னடைவாருன்னு சொல்லி ஒரு கட்சி. இல்லை, வெற்றி தோல்வி எங்கள் கட்சிக்கு மட்டும் எல்லா கட்சிக்குமே இருக்குங்க. இன்றைக்கி இப்போ 6 மாதம் முன்னாடி ஏடிஎம்கேயில் ஒரு முக்கியமான ஆளுங்களை பெருசாக பேசினாங்க, இன்றைக்கி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ டிஎம்கேக்காரங்க முன்னால் வராங்க, வரும் போகும் அரசியல் எல்லாமே சாதாரணம்னா நிச்சயம் நாங்கள் முன்னோட இப்போ ஒரு தோல்வி இடத்துல இருக்கோம், ஒத்துக்கிறோம். பட் இதை எப்படி சரி செய்யணுமோ எங்களுக்கு தெரியும். நிச்சயம் எங்கள் கட்சி எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்படும் அதுக்கான இலக்கை நாங்கள் கண்டிப்பாக போய் அடைவோம். நம்ம நடந்த சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் தனிச்சு போட்டியிடுவாங்கன்னு தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க, நீங்கள் கூட்டணி அமமுகவோட கூட்டணி, இந்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்குமா? அது எல்லாமே தலைமை முடிவு சொல்லுவாங்க கண்டிப்பாக. திமுக ஆட்சி எப்படி சார்? தலைவர் எங்கள் கேப்டன் சொல்லியிருக்காரு, யார் ஆட்சி வந்து 6 மாதம் டைம் கொடுத்து தான் பதில் சொல்லணும்ட்டு. இது வரைக்கும் அவங்க கொரோனா காலத்தும் சரி மற்றதும் சரி கொஞ்சம் புதுசாகவும் இன்னோவேட்டிவாகவும் கொஞ்சம் சரியாக செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்ற அறிவிப்பு நீங்கள் எப்படி சார்? அது வந்து எல்லாருமே வரவேற்றுருக்காங்க, அந்த சொல்கிறது நாங்களும் வரவேற்கிறோம். தேங்க்யூ.